ஃபர்ஸ்ட் பாஸ் ஃபிங்கர்ல புடிக்கிறது எப்படி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம், சரியா? ஃபிங்கர்ல ஃபர்ஸ்ட் பாஸ் பிடிக்கிறது நம்ம ஜம்பு சர்வீஸோ இல்ல ஸ்டாண்டிங் சர்வீஸோ அடிக்கிறாங்க, சரியா? கரெக்டா நம்ம ஃபிங்கர் எப்படி பிடிக்கிறோம்னு கரெக்டா கைய வச்சா அழகா பந்து போவோம். கையை எட்ட வைக்க கூடாது பந்து வரப்ப, இப்படி லாங்ல வச்சு பிடிக்கூடாது. எந்த அளவுக்கு கையை கிட்ட வச்சு பந்த ஃபிங்கர் பிடிக்கிறியோ அந்த அளவுக்கு நீ பந்த கரெக்டா பூச்சி போடலாம். அவங்க வேகமா சரிக்கு வச்சாலும் ஸ்லோவா சரிக்கு வச்சாலும், சரியா? ரெண்டாவது நம்ம நிக்கிற பொசிஷன், நான் இப்பயே ஸ்டாண்டிங்லயே நின்று பந்து ஃபர்ஸ்ட் பாஸ் பிடிக்கிறேன் பிடிக்க முடியாது. சர்வீஸ் வேகமா வர பந்த கொஞ்சம் மாதிரி கீழே உட்காந்தாதான் நம்ம நெட்டுக்கு மேல கரெக்டா, நெட்டுக்கு மேல இப்படி புதுசா பந்து புதுசா நிக்குமா? நிக்காது, பந்தே ஓடும். ஆ பந்த அழகா பார்த்து உக்காந்து பந்த ஃபிங்கர் பிடிக்கணும். அப்ப புதுசா தான் பந்து நம்மளுக்கு கரெக்டா நிக்கும். ஃபிங்கர் பிடிக்கிறது விரல் நல்லா ஸ்ட்ராங் ஆகணும், சரியா? கை கரெக்டா வச்சு பவர் எடுத்து பாரு, விரல இப்படி வைக்க கூடாது, கரெக்டா இந்த ரேஞ்சில இப்படிதான். எந்த அளவுக்கு தூக்க முடியும் கையை, இந்த அளவுக்கு லைட்டா இருந்தா போதும். கையை கட்டதுக்கு வச்சு கரெக்டா ஒரு 10 செகண்ட் 10 செகண்ட் 3 தடவை நின்னா போதும். ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென். ரெண்டாவதா மெடிசன் பால் போடுறது, சரியா? கை கரெக்டா பந்த தூக்கி போடுறதுக்கு நம்மள்ட்ட மெடிசன் பால் இல்லாதனால நம்ம நார்மல் பந்துலேயே உள்ள மண்ணு கொட்டி கரெக்டாக வெயிட்டாக வைக்கிற ஒரு 4 கிலோக்கு. இங்கே ஆப்போசிட்ல கை இந்த ரேஞ்சில கரெக்டா நம்ம எந்த அளவுக்கு பந்து சர்வீஸ் பால் ஃபிங்கர் பிடிப்போமோ அந்த ரேஞ்சில கையை வச்சுட்டு பந்த பிடிக்கும். கையை கிட்ட வச்சு முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது, கையை நீ அகலப்படுத்தின பந்து வெயிட் நார்மல் பால் கிடையாது, பால் வெயிட் மெடிசன் பாலு இல்ல நம்ம மண்ணு கொட்டி வச்சுக்கிறோம், தெரியுதா? இது ஏன்னா நம்ம கை அகலமா போக கூடாதுன்றதுக்காக தான் போடுறது. நீ கையை கொஞ்சம் அகட்டி வச்சாலும் பந்து நம்ம மூஞ்சில ஊந்துரும், புரியுதா? மேல புரிய கையை கிட்ட வச்சு பந்த புசி போடணும், அதான் பின்னாடி புடு. முன்னாடி இப்படி பிடிப்பா, முன்னாடி புசி போடு. இப்படி இப்படி கட்டா, இந்த கட்டை கார்டு இப்படிதான் இருக்கும். ஓகே, பந்து பின்னாடியும் ஓடுது முன்னாடியும் ஓடுது, ஃபிங்கர் புடியே கரெக்டா வரல. ஒண்ணு புதுசா இப்படி புடிக்கணும் பந்த, கட்டை வரல இப்படி வச்சுக்கிறோம், இப்படி பின்னாடி வச்சுக்கிறேன். அந்த மாதிரி வைக்க கூடாது, கரெக்டா பந்த கரெக்டா கையில க்ளோஸ் பண்ணு. போடு மேல, கையை மேல வை, போடாது போடாது. மேல பார் எதிர்க்கா, பந்து வருது பஸ்வாஸ் புடிக்கிறனா பந்த போடுறான். அப்ப நிமிர்ன அப்பதான் பந்து மேல போவான். நீ இப்படி உக்காண்டே இப்படி பந்த தள்ளனா அது கீழே தான் போவான். பந்த கரெக்டா கை இப்படி மேல வச்சு மேல தள்ளணும். Yes. அதே
வந்து சர்வீஸ் பாலா அங்க வந்து பந்த அண்ணாண்ட போட்டுல இருந்து வேகமா அடிப்பாங்க பந்தா. இப்ப நம்ம பஸ் பாஸ் எப்படி பிங்கர்ல பிடிக்குமோ எல்லா பந்தையும் பிங்கரால மட்டும்தான் பிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ரெண்டு கோன் வச்சுக்கிறோம், ரெண்டு கோனை இந்தாண்டி அந்தாண்டி தொட்டுட்டு மெடிசன் பாலை எடுத்து ஃபிங்கர் போடுற மாதிரி தூக்கி போட்டுட்டு அதுக்கு அடுத்த பால அங்க இருந்து அடிப்பாங்க. சரியா, அந்த பால ஃபிங்கர் பிடிக்கணும் நம்ம. இந்த பாரு, அப்படி போட்டுட்டு ரெடின்னு சொன்னே அடுத்த பந்து அவங்க அடிப்பாங்க, அடுத்த பந்து நம்ம ஃபிங்கர் பிடிக்கணும். சரியா, 1 2 3 எஸ். ஆ சரியா, இப்போ ஒரு பந்தத்தை கொடு. பண்ணு போ முகி. நம்ம பந்த கரெக்டா கையை க்ளோஸ் வச்சு அழகா பந்த பூச்சினா அழகா ஃபிங்கர் பூசி பந்த தூக்கி போடலாம். நம்ம எப்படி நிக்கிறோம், பந்த எப்படி பிடிக்கிறோன்றது தான் இருக்குது. சரியா, அந்த மாதிரி நீ கரெக்டா பந்த கையை க்ளோஸ் வச்சு பூச்சாலே நம்ம எவ்வளவு வேகம் சரி சரிச்சாலும் அழகா நம்ம பொட்டியில சூப்பரா நிக்கும் ஃபிங்கர் பிடிக்கிற பஸ் பாஸ். சரிதா, ready now.